நடிகர் சங்கத்தின் தலைமை பதவியை கைப்பற்றும் எண்ணம் தமக்கு இல்லை என்று திரைப்பட நடிகர் விஷால் கூறியுள்ளார். திருச்சியில் அவர் கூறியதாவது, கலைத்துறையில் ஒவ்வொரு கட்டங்களாக நான் முன்னேறி வருகிறேன். இதுவரை கதாநாயகனாக நடித்த நான் தற்போது தயாரிப்பாளராகவும் மாறியிருக்கிறேன். தீபாவளிக்கு வெளியான பூஜை திரைப்படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கிறது. தமிழ் தெலுங்கில் இந்த படம் 1200 திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அதே போல் பூஜை திரைப்படத்தின் வசூலும் நன்றாக உள்ளது. இந்த படத்தில் நடிகை சுத்தியாசன் சிறப்பாக நடித்திருக்கிறார். யதார்த்தமான கதையாம்சம் கொண்ட திரைப்படங்களில் நடிக்க நான் தயாராக இருக்கிறேன். அவ்வாறு தேடிக்கொண்டிருந்த போது கிடைத்த படம் தான் பாண்டிய நாடு. வருங்காலங்களிலும் யதார்த்தமான கதையாம்சம் கொண்ட படங்களில் நடிப்பேன். எல்லா சங்கங்களைப் போன்று நடிகர் சங்கமும் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அதற்கான முயற்சிகளில் என்னை போன்ற இளம் நடிகர்கள் ஈடுபட்டிருக்கிறோம். நடிகர் சங்கத்தின் தலைமை பதவியை கைப்பற்றும் எண்ணம் தமக்கு இல்லை. சங்கத்திற்காக கடுமையாக உழைக்க தயாராக இருக்கிறேன் என்று நடிகர் விஷால் கூறியுள்ளார். முன்னதாக பூஜை திரைப்படம் வெளியான திரையரங்குகளில் ரசிகர்கள் முன் தோன்றி நடிகர் விஷால், இயக்குனர் ஹரி உள்ளிட்டோர் உரையாடினர்.